கெபாபிஸ்தான் இப்போ புது மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க. விஜய்னா அப்படி ஒரு பைத்தியம். முதல் முறையாக நான் விஜய் சாரை பார்க்குறேன், அவர் அங்கே கார்லேருந்து இறங்கி தண்ணியில் கால் எடுத்து வச்சு வரவில்லை. ஐயோ, இந்த ஷூட்டிங் இன்னைக்கு நடந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் கண்ணாடி. அவர் பார்த்தோன்னே நான் கண்ணாடி கழட்டிட்டேன். கழட்டின உடனே அவர் சிரிச்சிட்டார். சிரிச்சுட்டு அவரே எங்கிட்ட அந்த கண்ணாடியை வாங்கிட்டு அவர் கையில் கண்ணாடி அவரே போட்டு விட்டார். போட்டுக்கோ, நல்லாயிருக்கு. சரக்கு வச்சுருக்கேன் சாங் எடுக்கும்போது, மாஸ்டர் இந்த பையனை இங்கேருந்து போக சொல்லுங்கள் மாஸ்டர், நான் இந்த பக்கம் பார்த்து எக்ஸ்பிரஷன் பண்ணுவா, இந்த பக்கம் பார்த்து எக்ஸ்பிரஷன் பண்ணுவா. விஜய் சாரோட படங்களில் பிகினிங்கில் வந்து பேக் டான்ஸர் ஆனால் தினேஷ் மாஸ்டர், சோபி மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்க அவரை வச்சு கொரியோகிராஃப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. உங்களுக்கு அந்த ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும்ல? இருந்தது. நான் முயற்சி பண்ணேன், கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தேன். விஜய் சாங் நீங்கள் பக்கத்துலேயே ஆடுவீங்க, சூப்பராக ஆடிப்பீங்க, சிரிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா சாங்லையும் நான் உங்களை பார்க்குறேன், நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆடுறீங்க. அதாவது எனக்கு அஜித் சார் பிடிக்காதெல்லாம் கிடையாது, அஜித் சார் பிடிக்கும். ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய். ஒரு முக்கியமாக ஒரு பர்சன் பற்றி நான் சொல்லி ஆகணும், விஜய் சேதுபதி சார். உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு, நான் தான் உன் கூட ஃபோட்டோ எடுக்கணும், நான் உன் ஃபேன்யா, நான் நிற்கிறேன் அவன் பக்கத்துல சொல்லிட்டு. இப்போ பிரபு மாஸ்டர் வந்து எப்படி ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் ஃபார் த டான்ஸு, உழைப்புக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள்னா நான் வந்து தாரம் சொன்னேன். வினோத், நீ மாஸ்டர் ஆகிட்ட, உன்னோட முயற்சி, நீ முயற்சி பண்ணணும், நீ தட்டு தடுமாறி விழுந்து எந்திரிச்சு வரணும். என் கையில் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குகிறேன். ஐ வாஸ் திங்கிங், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு ஒன்றுமே புரியல. பையனுக்கு அந்த பால் டப்பா வாங்குகிறோம் இல்லையா, அந்த பால் டப்பா வாங்குறதுக்கு கூட ஐ டோன்ட் ஹவ் மணி வித் மீ. ஒரு வயசுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும், டான்ஸ் ஆட முடியாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பெரிய டான்ஸ் மாஸ்டரும் ஆகலை, அதே மாதிரி நீங்கள் தோற்றும் போகலை. தமிழ்நாடு நவ் நேர்களுக்கு வணக்கம, நான் மா பாண்டியராஜன். இன்றைக்கி என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற வந்து 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பரிச்சயமானவர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து விஜய் படங்களில், அஜித் படங்கள் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுக்கு பக்கத்தில் நின்று ஆடுவார், நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லையே, அவர் காணமே நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. நானுமே அப்படி ஒரு வருத்தப்பட்டு தான் ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வினோத் அண்ணா தானே நம்ம கூட இருக்காரு, வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பர். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். ஸோ ஆரம்பத்தில் இருந்து நம்ம இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த டான்ஸ் மேலே வந்த ஆர்வம் எப்போது, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்கூல் படிக்கிற போதே நான் சும்மா டிவியில் பார்த்து ஆடுறது, 90s கிட்ல வேற என்ன. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருந்தது. ஒன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எங்கள் அம்மா என்ன, அம்மா வந்து ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக, அம்மா வந்து ஜெயலலிதா மேடம் உடைய டூப் ஆர்டிஸ்டெல்லாம் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் படங்கள், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆண்டனி மாஸ்டர்னு சொல்லி, டிவி ஆண்டனின்னு, அவங்க தான் என்னுடைய குரு. எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தது எல்லாமே அவர் தான். அவங்க ஆண்டனி மாஸ்டர் யாருன்னா, நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோம், ராபர்ட் மாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம், அவருடைய ஃபாதர். ஸோ நான், ராபர்ட்டு, அல்ஃபோன்ஸா, ஒரு பெரிய குரூப் ஆஃப், இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்க நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் டான்ஸர்ஸ் நாங்கள் எல்லோரும் ஒரே பீரியட் ஆஃப் டைமில் டான்ஸ் கற்றுக்கிட்டோமே. ஸோ கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறம் வந்து அது கற்றுக்கிற நாலேஜ் மட்டும் இல்லாமல் அது படத்துக்கும் வரணும் அப்படின்றதுமே வந்து வள்ளல், வள்ளல்னு சொல்லி சத்ரேஸ்வருடைய மூவி, சிவசங்கர் மாஸ்டர் தான் அதுக்கு கொரியோகிராஃபர். ஸோ நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. காரைக்குடி, அந்த பெரிய ஒரு வீடு இருக்கும் காரைக்குடியில், அங்கே தான் ஷூட்டு. ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இறங்கி போகிறேன், நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு டான்ஸர் அங்கே ஆல்ரெடி ஷூட்டிங்க்கு ரெடியாக, ஜானி என்ன நோபுறாங்க நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. போட்டு ஜானி என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சி, ஏன்டாடுறேன், அதாவது அவர் பக்கத்தில் ஆடுறேன், அவர் இங்கே இருக்க ஆடுறாரு, நான் அவர் பக்கத்தில் இங்கே இருக்கேன். இந்த பக்கம் நோபுலன் இருக்காங்க, சிவசங்கர் மாஸ்டர், அவரு அவரோட ஸ்டைலில் திட்டுறாரு, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. அப்புறம் திடீர்னு பார்த்தா நோபுலனை போய் ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள்லாம் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம். ஸோ அதாவது சினிமாக்குள்ள ஒரு சினிமா நடக்குது, எல்லாமே நடக்குது. ஃபர்ஸ்ட் சாங்கே இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ராஜ்கிரண் சாருடைய படம் பொண்ணு விளையிற பூமி, அந்த படத்தோடைய பேர். அதில் ஓப்பனிங் சாங், அந்த சாங்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபஸ்ட் டே நடந்துட்டுருக்கு.
அந்த சாங்கில் வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருந்தது. அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் ராஜ்கிரண் சாரும் பாடக்கூடாது, அங்கே இருக்க வேறு யாரும் ஆர்டிஸ்ட்டும் பாடக்கூடாது, ஒரு வயலில் வேலை செஞ்சிட்ருக்க ஒரு 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 ஃபார்மரும் அந்த ஃபார்மருடைய முறை பொண்ணும் வரும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் அந்த அந்த ஒரு பிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 டான்சர்ஸ் இருக்காங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு டான்சர்ஸ் தான் இருக்காங்க, அதில் நிறைய பேர் இருக்காங்க. நேராக சிவசங்கர் மாஸ்டர் வந்து இந்த பையன் நான் பண்ணுவான், இந்த பொண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணேன் அப்படின்னார் சிவசங்கர் மாஸ்டர். அவர் கொஞ்சம் அவருடைய ஸ்டைலே ரொம்ப கிளாசிக்கல், பரதநாட்டியம் பேசுறது முகபாவனை எல்லாமே இருக்கும். ஆமாம், எனக்கு அது டக்குன்னு வரல எனக்கு அந்த நேரத்தில். அப்புறம் அவர் சொல்லி கொடுத்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோன்னே அவர் அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸுன்றது வந்து எனக்கு கிடச்சது. நான் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு டேவே நான் போயிட்டேன், இதை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். உதயம் தேட்டரில் நான் போய் உக்காந்து என்ன நானே அந்த ஓப்பனிங் சாங்கில் பார்க்குறேன், அந்த மொத்த ஸ்க்ரீனில் நான் மட்டும் இருக்கிற அந்த பொண்ணு நடக்குது, எனக்கு பார்த்து சிரிப்பு வந்துச்சு. ஐயோ கொடுமையே, இப்படிலாம் நம்ம பார்க்கணுமா? ரோட்டில் போனாலே வந்து உங்களை பார்த்து சொல்கிற சம்பவம் எந்த பாட்டுக்கு அப்புறம் நடந்துச்சு? ஸ்க்ரீன் டூடே அது நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அப்போது எப்படின்னா ஒரு ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சில குறிப்பிட்ட டான்சர்ஸை வந்து அவங்களுடைய குரூப்பில் வச்சுக்குவாங்க. ஆமாம், அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அது அப்போத்துலேருந்து அது இருந்தது. நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் அப்போ தான் லாரன்ஸ் மாஸ்டர் வந்த டைம். ஸோ லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட வந்து நாங்கள் போயிட்டோம். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ அப்புறம் நாங்கள் தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது நாங்களும் அங்கே தான், அதாவது ஷூட்டிங்க்கு ஒரு சாங்க்கு நாங்கள் போவோம், நாங்கள் ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகும். அவ்வளோ நாள் ஷூட்டிங் அங்கே இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் ஒரு சாங் முடியுமா முடிஞ்சோடனே நாளைக்கு ஊருக்கு போகிறோம்னு வாங்க, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுவோம், லாட்ஜ் தான் மாறுமே தவிர்வேன், ஊருக்கு போக மாட்டோம். இப்போ பிரபு மாஸ்டர் வந்து எப்படி ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் ஃபார் த டான்ஸோ, உழைப்புக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள்னா நான் வந்து லாரன்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த ஹீரோ படம் அந்த ஹீரோ படம்லாம் பார்க்க மாட்டாரு அவரு, டக்கு 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 டக்குன்னு. அதை அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹி மேக்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி என்கேஜ்ட் இன் ஹிஸ் லைஃப். அவர் வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்தார், மேபி இதுக்கப்புறம் அவரோட டார்கெட் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு தெரியும் அந்த டார்கெட் என்னன்னு. ஆனால் ஃப்ரம் த பிகினிங் ஹி ஹேஸ் அ டார்கெட், மாஸ்டர் ஆகணும், பெரிய மாஸ்டராகி நல்லா பேர் எடுக்கணும், அவார்ட் வாங்கணும், ஹீரோவாக நடிக்கணும், ப்ரொடியூசர் ஆகணும், டைரெக்ஷன் பண்ணணும், இதுக்கப்புறம் அவரோட என்னன்றது அவருக்குள்ளே இருக்குது, அதை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு. அது நிறைய அது எத்தனை பேருக்கு போயாச்சு, அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ எப்படின்னா அவருக்கு ஒரு அதை தாண்டி இப்போ இருக்குது, அவர் ஏதோ ஒரு டார்கெட் நோக்கி தான் எல்லாமே அவருடைய மூவ்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு பிகினிங்லேருந்து அது இருந்தது, அவரோட பிஸியில் நாங்களும் இருந்துட்டோம். நிறைய தமிழ் சாங்ஸும் நாங்கள் பண்ணணும், ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட்ன்ற மாதிரிலாம் லாரன்சன் வந்து ஒரு சாங் எடுத்து பண்ணல. விஜய் சார் சாங் நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த சாங் தான் நாங்களே பேசிக்குவோம் எங்களுக்குள்ள. இந்த சாங் நான் பக்கத்தில் இருக்கிறேன், இந்த சாங் நான் அந்த டை ஹார்ட் ஃபேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மீறி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் நீங்கள் தைரியமாக அதை சேர்த்துக்கலாம். விஜய்னா அப்படி ஒரு பைத்தியம் நான், அதாவது நான் ஸ்டேஜில் ஆடும் போதே பிரபு மாஸ்டர் சாங்ஸையும் விஜய் சாங்ஸையும் தான் இமிடியேட் பண்ணி ஸ்டேஜில் ஆடிட்டேன். ஸோ ஃப்ரம் தேர் அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய். அது சில பேர் வந்து அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, நீ பார்க்கறதுக்கு விஜய் மாதிரியே, யூ ரிசம்பிள் லைக் விஜய் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அந்த சாங்கு அப்போது எங்கிட்ட வந்து லான்சன் சொல்லே, அடுத்து யார் சாங் பண்ண போகிறோம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியலண்ணா அப்படின்னு, உனக்கு சர்ப்ரைஸ் தான் வா அப்படின்னு. யாருக்கும் அவர் சொல்லலை, என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ ரிஹர்சல் நடக்கும்போது என்கிட்ட சொன்னார், விஜய் சாங் அது அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நான் தான் பக்கத்தில் நிற்கிறேன் ரிகர்சல்லையே, நான் கற்றுக்கும் மாதிரி பக்கத்தில் தான் நிற்கிறேன். அப்போ அவர் வரல, விஜய் சார்லாம் வரல, எல்லாம் முடிஞ்சு சாங் வாங்க ஷூட்டிங் போகலான்னு நேராக போயிட்டோம். போய் நின்றுட்டால் உள்ள ஸ்பாட்டுக்கெலாம் போய்ட்டு எனக்கு திரும்ப பறக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சாங் பண்ண லெவலுக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வராரு, அவரோட நான் சாங் பண்ண போகிறேன், பயங்கர சந்தோஷம் எனக்கு. சாங்கோடைய ஆடியோ கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த சாங் வந்து 100% சூப்பர் டூப்பர் ஹிட் ஆடு சாங்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே ரைட்டு, நம்ம போயிடலான்னு போயிட்டோம். போய் நின்னா அது என்னன்னு தெரில சார், அடிச்சது பாருங்கள் மழை, அந்நியாயத்துக்கு மழை சார், அப்பா மழை பெஞ்சு அந்த டோட்டல் செட்டு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி. முதல் முறையாக நான் விஜய் சாரை பார்க்குறேன், அவர் அங்கே கார்லேருந்து இறங்கி தண்ணியில் கால் எடுத்து வச்சு வர, ஐயோ இந்த ஷூட்டிங் இன்றைக்கி நடந்த மாதிரி தான்.
அங்கேயே நான் அப்செட் ஆகிட்டேன், என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு. மூணு நாள் ஷூட்டிங் நடக்கலை, எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு அந்த சாங் இப்படியே பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஆர்வம். சாங் வந்து ஓன் ட்ரெஸ், ஓன் ட்ரெஸ்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நம்மளே தான் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டுக்கணும். ஸோ நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போனேன். அந்த அந்த கண்ணாடி இன்னும் அந்த ட்ரெஸ் நான் வச்சுருக்கேன், என்னுடைய ரெமம்பரன்ஸ்க்காக இன்னும் நான் வச்சுருக்கேன். நான் போட்டு போயிட்டு நின்றுட்டேன். நிற்கும் போது ஸ்பாட்டில் நிற்கிறோம், விஜய் சார் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் அவர் ஜென்ரலாக வந்து நின்றாலும் டான்ஸஸ் எல்லாத்தையும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் கரெக்டாக எங்கெங்கே பேசணுமோ அங்கே பேசுவார். இப்படி பார்த்தார். பார்த்துட்டோன்னே நான் கண்ணாடி வச்சுருந்தது போட்டிருந்த கண்ணாடி அவர் பார்த்தோடனே நான் கண்ணாடி இப்படி கழட்டிட்டேன். கழட்டின உடனே அவர் சிரிச்சிட்டார். சிரிச்சுட்டு ஏன் கழட்டினீங்க? இல்லை சார், இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கண்ணாடி நான் போட்டால் நீங்கள் இங்கே நிற்க விட மாட்டீங்களா, வெளியில் அனுப்பிச்சுருவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. எல்லோரும் சிரிச்சிட்டாங்க, அவரும் சிரிச்சிட்டார். சிரிச்சுட்டு அவரே என்கிட்ட இந்த கண்ணாடியை வாங்கிட்டு அவர் கையில் கண்ணாடியை அவரே போட்டு விட்டார். போட்டுக்கோ, நல்லாயிருக்கு கண்ணாடி, இந்த ட்ரெஸ்ல என்னோடய ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டார். சாங் ஃபுல்லாக முடிஞ்சது, சாங் ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் ஆகி சாங்லாம் முடிஞ்சது. சாங் எடிட்டிங்லாம் போயிட்டு வந்து லாரன்ஸ் அண்ணன் சொன்னார், அந்த சாங்லேயே வந்து விஜய் சாருக்கு பக்கத்துலேயே இருக்க உங்கள் ரெண்டு பேரையும் தான் பார்க்க முடியுது சாங் ஃபுல்லாக. இன்ட்ரெஸ்ட் சாங்கில் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது கூட உங்கள்கிட்ட தான் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லிட்டே இருப்பார். அது அது ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து தானாக நடந்தது தான், எதுவுமே வந்து லாரன்ஸனை வந்து இப்படி பண்ணணும் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸ்பாட்டில் போய் நிறைய கம்போசிஷன் வந்து லாரன்ஸன் வந்து ஸ்பாட்டில் தான் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஹீரோக்கு சாங் பண்ணுறாருன்னா அந்த ஹீரோவாக அவர் மாறிடுவார், அந்த கேரக்டராக அவர் எடுத்துக்குவார். இப்போ குட்டிக்காக அந்த சாங் அப்படின்ற போது அவர் குட்டியாக அங்கே மாறிட்டார். அந்த குட்டி எப்படியெல்லாம் பண்ணுவானோ அப்படி தான் கம்போஸ் பண்ணுவார். வேகமாய் வந்து போகிறேன், எத்தனை டிவி சேனல்ஸில் வந்துச்சோ, எத்தனை முறை வந்ததோ எனக்கு கணக்கில்லை. ஆனால் எல்லா முறையும் எனக்கு எல்லா பாராட்டுகளும் அந்த ஆண்டவனுடைய அருளால் எனக்கு அந்த ஒரு சாங்கில் தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணி கிடச்சிது. இப்போ அதுக்கப்புறம் விஜய் சார் கூட எவ்வளோ படங்கள் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேன்றதுலாம் சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? அவருக்கே தெரியும் நல்லா, நான் பைத்தியம் தெரியும் அவருக்கு. அவர் என்னை பையன், அதாவது ஒரு சில மென்டாண்டா மென்டல் அப்படின்னுவாங்களே அந்த லெவலுக்கு நான் ஃபேனுன்னு அவருக்கு தெரியும். விஜய் சாரோட படங்களில் பிகினிங்கில் வந்து பேக் டான்ஸர் ஆனால் தினேஷ் மாஸ்டர், சோபி மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்க அவரை வச்சு கொரியோகிராஃப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. உங்களுக்கு அந்த ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும்ல? இருந்தது. நான் முயற்சி பண்ணேன், அந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் என் கைக்கு கூடிய வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தேன். தெரியல, கிடைக்கல, ஒரு பாயிண்ட்ல அது மிஸ் ஆயிடுச்சு. இது ஒரு டான்ஸராக பார்க்குற பார்வைக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டராக பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே இருக்குது சார். இங்கே இங்கே அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகம். சினிமா துறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசங்களை ரொம்ப பார்ப்பாங்க. விஜய் சார் என்னை டான்ஸராக நிறைய பார்த்துருக்காரு. டான்ஸ் மாஸ்டராக அவர் அவர் அட்மைர் பண்ணுற மாதிரி சாங்ஸை நான் அந்த நேரத்தில் எடுக்கல போல, இப்படி தான் நான் அதை சொல்லணும். அவருக்குல அப்பா இது யார் எடுத்தாங்கன்னு சாங்கு, ஓ வினோதா, அப்போ கூப்பிடுங்க சாங், நம்ம சாங் அந்த ஃபீல் அந்த அந்த வாவ் ஃபேக்டரை வந்து நான் விஜய் சார்கிட்ட காட்டுற அளவுக்கு சாங்ஸை நான் பண்ணலை அந்த டைமில். மேபி அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர் நான் கொடுத்துருந்தேன்னா கிடச்சிருக்கும் போல். ஸோ விஜய் சார் மாதிரி அஜித் சார் கூடயுமே நீங்கள்? அஜித் சார் கூட நான் ரெண்டு மூணு சாங் தான் பண்ணேன். பூவெல்லாம் உன்வாசத்துலலாம் ஓப்பனிங் சாங்லாம் பக்கத்துலேயே தான் நீங்கள்? ஆக்சுவலாக அந்த சாங் நான் ஃபுல்லாலாம் பண்ணலாம். அது ஒரு அது 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 என்னென்னா, ஆமாம், அந்த சாங் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரு ஒன் டே மட்டும் ஒர்க்கு பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒன் டே ஒர்க்குக்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போது பிருந்தாக்கா வந்து பிருந்தாக்கா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த லாரன்ஸ் மாஸ்டர் பசங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னதும் நாங்கள் ஆறு பேரும், நாங்கள் தான் ஒரு ஆறு பேர் கும்பல் இருக்கோமே, ஆறு பேரும் சாங்க்கு போயிட்டோம். அங்கே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவர் பக்கத்தில் வந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலாக பின்னாடி தான் நின்றுருந்தேன். அப்போது பிருந்தாக்கா தான் என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஃபோக்கஸில் பார்த்துட்டு, வினோத் நீ வந்து நில்லு அவர் சார் பக்கத்தில் அப்படின்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அஜித் சார் பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நின்னா ஃபீல் தான் எனக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்லி டைப், அவ்வளோ ஜாலியாக பேசி அவர் என்கிட்ட சொன்னார், நான் உங்களை பார்த்துருக்கேன் இந்த சாங்கில், அதெல்லாம் ஒரு பெரிய க்ரெடிட்டு, இந்த விஜய் சாங்கில் நீங்கள் பக்கத்துலேயே ஆடுவீங்க, சூப்பராக ஆடிப்பீங்க, சிரிச்சிக்கிட்டே இருக்கீங்க, எல்லா சாங்லையும் நான் உங்களை பார்க்குறேன், நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆடுறீங்க. இந்த இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கேட்கும்போது அது பெரிய இது வந்தது. அதாவது எனக்கு அஜித் சார் பிடிக்காதெல்லாம் கிடையாது, அஜித் சார் பிடிக்கும், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய். அந்த படத்தை ஒரு ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ஐ மீன் அவரும் ஒரு ஈக்குவலான ஒரு ஹீரோ, அவர் பார்த்துட்டு நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே காட்டுறாரு, நான் விஜய் சாங் பார்த்தேன் அந்த சாங் நீங்கள் இரு அப்படின்ற போது எனக்கு அது பெரிய லெவல் இருந்துச்சு. பாடுறா
சரி சரி ஓகே. ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் பற்றி சொன்னீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் பிரபுதேவா மாஸ்டரை பார்த்து இப்போ எப்படி விஜய் சாரை பார்த்து நீங்கள் ஆடினீங்களோ அதே மாதிரி அவரை பார்த்து ஆடினது. ஸோ அவரை மீட் பண்ணது, அவரோட கோரியோகிராஃபரில் ஆடினது, அந்த அனுபவங்கள்லாம் உண்டா? பிரபு மாஸ்டர் வந்து காதலா காதலான்னு ஒரு படம், அதில் வந்து லைலா லைலா லைட்டா அந்த சாங்கு அது, அந்த சாங்கோட ரிஹர்சல் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நடந்துட்டுருக்கு. இந்த பிட்டு வந்து நீங்கள் 6 பேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு என்ன கூப்பிட்டு நீ கேட்டார். இந்த பிட்டு நீங்கள் 4 பேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு இடத்துலையும் என்னை வந்து அவர் இன்க்ளூட் பண்ணார். ஸோ அந்த என்டையர் டே ரிஹர்சல் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டோட்டல் சாங்கை வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணி என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாகவே ஆடுவோம் நாங்கள். அதாவது நீங்கள் படத்தில் பிட் பிட்டாக பார்க்கறது, எடுக்கிறது பிட் பிட்டாக, ஆனால் ஒன்ஸ் கம்போஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சாங் ஆடி காமிப்போம். அந்த ஃபுல் சாங் ஆடி காமிக்கும் போது கூப்பிட்டு தோளில் தட்டி நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிங்க. நான் கூட லாரன்ஸ் கிட்டேருந்து வரும்போது அந்த ஸ்டைலில் ஆடிடுவேன்னு நினச்சேன், இல்லவே இல்லை. நான் இங்கே என்ன ஸ்டைல் சொல்லி கொடுத்தனோ அதில் தான் ஆடிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சாங் ஃபுல்லாகவே அந்த என்டையர் சாங் ஸ்வக்கிங் கிட்டையும் வெரி ஹாப்பி. அவர் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனவுடனே அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், மாஸ்டர் எனக்கு சாங்கே கிடைக்கல, நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி எனக்கு நிறைய பட வாய்ப்புகள்லாம் கிடைக்கலன்னா முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போது என்ன என்ன ப்ராப்ளம்னா, நான் போய் யார்கிட்ட முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு சாங் பண்ணிவிட்டு வந்து காட்டுங்கண்ணா, யாராவது அந்த வாய்ப்பு காட்ட முடியும். அந்த டைமில் இட் வாஸ் த பிக்கெஸ்ட் பெயின் சார். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கிடையாது சார். நான் மாஸ்டர் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் பிளாட்ஃபார்ம், இப்போ நம்ம விஜய் டிவி எவ்வளோ சேனல்ஸ் வந்து பண்ணுறாங்க, அந்த ரியாலிட்டி மீடியாவே அவ்வளோ வளர்ந்துருச்சு இல்லை சார், அதெல்லாம் இப்போ கிடையாது. அப்போ இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி என்ன எதை வச்சு நிரூபிக்க முடியும்? ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நம்ம காட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இது பண்ணுவது. இவர் பிரபு மாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, போய் சொல்கிறேன் இந்த மாதிரி மாஸ்டர் ஆகிட்டேன் சாங் சாங் அப்படியா திரு வென்சன் கிட்ட நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னு வின்சென்ட் நான் கிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். வித்தின் ஒரு 1 வீக்ல எனக்கு கால் வருது ஒரு கம்பெனிலேருந்து, பிரபு மாஸ்டர் இந்த படத்தில் ஹீரோவை பண்ணுறாரு, நீங்கள் 2 சாங் பண்ணுறீங்க இந்த படத்தில், ஒரு டுயட் சாங் ஒரு குரூப் சாங்கு, உங்கள் சாங் டேட்ஸ் இது தான், இந்த டேட்டில் நீங்கள் ஹைதராபாத் கிளம்பி வரணும், உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவோம், எல்லாமே அந்த ஒரு காலில் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு பக்கம் எவனா கலாய்க்கிறானா அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் எனக்கு. பிரபு மாஸ்டரோட பர்சனல் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் பிரபு மாஸ்டர் கால் பண்ணும்போது கால் எடுத்த உடனே, மாஸ்டர் நான் வினோத் பேசுகிறேன் மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் வினோத் பேசுகிறேன் அப்படின்னா, நான் உனக்கு அவங்க கால் பண்ணாங்களா சாங்கு உனக்கு ஆடியோவை நான் அனுப்ப சொல்கிறேன், நாளைக்கு நாளைக்கு வின்சன் கொண்டு வந்து தருவார், ஆடியோ கேட்டுக்கோ நல்லா ரிஹர்சல் பண்ணிக்கோ, நீ தான் மாஸ்டர் நீ தான் பண்ணும், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன டிபெண்ட் ஆகிலாம் வரக்கூடாது, ஒரு ஹீரோக்கு எப்படி சாங் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணி ரெடி ஆகிட்டு வந்துரு, நீ சாங் பண்ணும் ஓகேவா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று பார்ப்போம்ட்டு போன வச்சிட்டேன். நான் என்ன படத்தில் தெலுங்கு மூவி நாயுடு அம்மான்னு சொல்லி அவரும் விஜயசாந்தியும் பண்ணாங்க, விஜயசாந்தி மேம் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க, அக்கா தம்பி சப்ஜெக்ட் சம்திங். அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபியே பிரபுதேவா மாஸ்டருக்கு தானா? இல்லை இல்லை, அது முன்னாடி ஃபஸ்ட்டு சாங்கு நான் என்னோட சோலோ சாங் தான், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லி ஒரு படம், லிவிங்ஸ்டன் சாருடைய படம் அது, அதில் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருந்துச்சு, சினிமா பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம்னு, சினிமா பார்க்குறதுக்கு கூப்பிட்ற மாதிரி, அதாவது தியேட்டரில் வந்து எல்லாம் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க, லிவிங்ஸ்டன் சாருடைய கதை தான் வந்து அந்த படமே, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த டைரக்டர் எடுத்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை, இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, அந்த சாங் ரிலீஸ் ஆகலை. தெலுங்கில் நிறைய சாங்ஸ் கிடச்சிது, நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் நிறைய பண்ணினேன். ஸோ அப்போது இங்கே வந்து நான் இங்கே வந்து நிறைய பேர் அப்போ தான் மாஸ்டராக மாறினாங்க. நான் மாஸ்டராகும் போது என் கூடவே ராபர்ட் மாஸ்டர் ஆகிட்டான், ஸ்ரீதர் மாஸ்டர் ஆனாங்க, இப்படி நிறைய இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலீக்ஸ், அவங்க எல்லாம் இங்கே தமிழில் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நிறைய தமிழ் சைடில் ட்ரை பண்ண மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க, தேடிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு நான் வந்து ஒரு சாங்குக்காக நான் போகிறேன்னா, நான் கேட்க போகும்போது எனக்கு முன்னாடியே ஒரு 4 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க, எனக்கு அப்புறமா ஒரு 4 பேர் வருவாங்க, அதே அவங்க எல்லோரும் எங்கன்னு பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட வேலை செஞ்சவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதில் யாருக்கு சாங் கிடைக்குன்னு சொல்ல முடியும். பட் தெலுங்கில் எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இல்லை, தெலுங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டைரக்டரே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்தாங்க. அங்கே தெலுங்கில் ஒர்க் பண்ணும்போது என்னாச்சுன்னா, கொஞ்சம் மலையாளம் பேஸ்டு பீப்புள்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ண வரும்போது அவங்க எனக்கு என்ன கொஞ்சம் மலையாளம் சைடும் இழுத்தாங்க. ஸோ மலையாளமும் எனக்கு ஒரு சைடில் கிடைக்க ஆரம்பிச்சது. அங்கேயே நீங்கள் கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சு? ஆமாம் சார், மலையாளம் நான் கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மலையாளமில் வந்து கல்கத்தா நியூஸ்னு சொல்லி ஒரு மூவி, மீரா ஜாஸ்மின் மேடமும் திலீப் சாரும் பண்ண படம். அந்த படத்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக பிருந்தாவக்கா வந்து ஒரு சாங் பண்ணி அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு,
அந்த பேலன்ஸை பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் வந்து பிருந்தாக்காவை கேட்டேன், ஆ போடா பண்ணுறேன் என்ன இருக்கு அப்படின்னாங்க. நான் போனேன், நான் போயிட்டு கொஞ்சம் அந்த சாங்கை ஃபினிஷ் பண்ணேன். அந்த சாங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் என்னாச்சுன்னா ஸ்டேட் அவார்ட் அந்த சாங். ஸோ பர்டிகுலர் சாங் ஸ்டேட் அவார்ட்ன்ற போது அந்த ஸ்டேட் அவார்டை கொடுக்கறதுக்கான சில விஷயங்கள் அந்த சாங்கில் இருக்கும். அந்த சில விஷயங்களில் கொஞ்சம் பிருந்தாக்காவது இருந்தது, கொஞ்சம் எந்த இருந்தது. அப்போ என்ன ஆச்சு, நாங்கள் ரெண்டு பேருமே அவார்டு வாங்கிட்டோம் அந்த இயர். காவலன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, நம்ம அதோடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து பாடி கார்டுன்னு சொல்லி மலையாளம் தான். அதில் ஓப்பனிங் சாங் நயன்தாரா மேமுடைய இன்ட்ரொடக்ஷனு ஓப்பனிங் சாங். பல வருஷங்களுக்கு அப்புறம் நயன்தாரா மேம் வந்து மலையாளத்தில் பண்ணுறாங்க. வெரி ஹாப்பி நயன்தாரா மேம் வந்து, ஷீ இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் அவங்க வந்து மலையாளத்தில் ரீஎன்ட்ரி, அதில் ஓப்பனிங் சாங்கு, அதில் அவங்களுக்கான சில மூமெண்ட்ஸு மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் வேறு ஸ்டைலில் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்ற போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி ஆட மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டே தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸை கொண்டு வந்தேன். சாங் எல்லாம் எடிட் பண்ணி பார்த்தாங்க, வெரி ஹாப்பி. அது அந்த சாங்கில் முடிஞ்சது. அந்த சாங் நாமினேஷனுக்காக திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அகைன் வாட்காக, பட் அது ரன்னர் அப் ஆகிடுச்சு, அதில் நமக்கு கிடைக்கல. போயிட்டே தான் இருக்கேனே தவிர எனக்கு எதை நோக்கி போகிறேன்னு எனக்கு தெரியாமையே தான் நான் போயிட்டே இருந்தேன். ஐ காட் மேரிட், எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டாங்க. பையன் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த டைமில் ஒரு பெரிய லெவலில் ஸ்ட்ரைக் நடக்குது. ஷூட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மி, ஏர்னிங்ஸ் இல்லை, டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன், ஏர்னிங்ஸ் இல்லை. எனக்கே தெரியுது நான் ரொம்ப ட்ராப் ஆகிட்டே போகிறேன். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணாலும் கூட நம்ம எதையும் மிஸ் பண்ணுறோம், இங்கே சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃப்யூச்சர், அது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வேறு ஏதாவது இப்போ செஞ்சாகணும் அப்படின்ற போது வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறேன். ஒரு ஹெச்சிஎல்லோடைய கம்பெனியில் ஒரு கன்சர்னில் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையோட சம்பளம் வந்து 12,000 ரூபீஸ். எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா என் பையன் வந்து எனக்கு குழந்தை பிறந்த பிறகு பையனுக்கு அந்த பால் டப்பா வாங்குகிறோம் இல்லையா, அந்த பால் டப்பா வாங்குறதுக்கு கூட ஐ டோன்ட் ஹவ் மணி வித் மீ. ஒய்ஃபோட எல்லா நகையும் அடமான வச்சாச்சு, இருந்த எல்லா பைசாவும் வந்து செலவாயிடுச்சு. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், தேடிகிட்டே இருக்கேன், ஷூட்டிங்ஸு கிடைக்க மாட்டேங்குது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஷூட்டிங் கிடைக்குது. அந்த ஒரு ஷூட்டிங்லேருந்து வர வருமானம் அந்த 2 மாதத்துக்கு நான் வாங்கின கடனில் பாதியை கூட அரைக்க முடியல. அடுத்தது எப்போ வரும்னு கிடைக்கல. அப்போது ஐ தாட் நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன் இந்த இடத்துல, ஏன்னா நான் என்ன நினச்சி வந்தேன், நான் ஒரு டான்ஸர் ஆகணும்னு நினச்சி வந்தேன், ஆகிட்டேன். செம்ம ஃபேமஸ் ஆகணும், ஜானியனும் நோபலன்னு இவங்களெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி நம்மளே 4 பேர் பார்க்கணும்னு நினச்சேன், அதுவும் நடந்துருச்சு. பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கணும்னு நினச்சேன், அதுவும் நடந்துருச்சு. சார் எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போடணும்னு நினச்சேன், அது நிறைய தடவை நடந்துருச்சு. என்னோடய அந்த துளாதுமன் துள்ளும் கண்ணாடியை எனக்கு தெரிஞ்சு சார், நினைவு தெரிஞ்சு ஒரு 30-40 கண்ணாடி என் கண்ணிலேருந்து கழட்டி நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் சார. அந்த கண்ணாடி மட்டும் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன்னு நிறைய பேர் என்ன வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம போயாச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்து நான் வந்துட்டேன், நான் என்ன நினச்சினோ அந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் போகிறதுக்கு நான் முன்னாடியே பிளான் பண்ணல சார. நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தேன்னா மேபி எனக்கு ஈஸியாக வந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு எப்படி போகணும்னு தெரியல. நான் எல்லாமே பண்ணுறேன், ருட்டீனாக வச்சு மெக்கானிக்கல் மாதிரி ருட்டீனாக அதே தான் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி வேலைக்கு போயிடுவோன்ட்டு, வேறு எதாவது செய்வோன்ட்டு வேலைக்கு போகிறேன். அங்கே எனக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, சாட்டர்டே சண்டேஸ்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த லீவ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த லீவை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் மொத்தமாக ஒரு 1 வீக் கூட லீவ் எடுக்கலாம். ஸோ நான் ஒரு பக்கம் மூவிஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், இன்னொரு பக்கம் வேலையும் பார்க்குறேன். ஸோ மூவிஸில் ஏதாவது ஒரு ஷூட்டிங் வரும்போது என்ன ஆகும், அந்த 1 வீக் லீவை வந்து நான் அங்கே யூஸ் பண்ணிப்பேன். நான் எடுத்துகிட்டு நான் ஷூட்டிங் போயிடுவேன், போயிட்டு திரும்ப இங்கே வேலை பார்க்க ஆரம்பிப்பேன். இப்படியே போயிட்டு அந்த வேலையில் நான் போக 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 என்ன ஆச்சுன்னா, அந்த வேலையினுடைய மேபி நான் படித்ததுனாலையா, அந்த படிப்பு மேலே எனக்கு தெரியாமல் எனக்கு படிப்பு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னாலையான்னு தெரியல, நான் முழுக்க முழுக்க வேலைக்கு டிபெண்ட் ஆகிட்டேன். நான் இவ்வளோ நேரம் பல விஷயங்கள் சொன்னீங்க, ஏன்னா வந்து 90s kids இருந்தால் எங்களுக்கு வந்து உங்களை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, பார்த்துருமோ நாள் ஆச்சுன்ற மாதிரி கேள்விகள் பல இருந்துச்சு. இதே மாதிரி 90s kids இருந்தால் நிறைய பேர் இப்போ செலிபிரிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்க உங்களை சந்திச்சு அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரி பற்றி சொல்லியிருக்காங்களா, உங்களை பார்த்த அந்த மெமரிஸ் பற்றி? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், கெச்சக்க பேர். நான் விஜய் டிவியில் வந்து கனாக்காலம் காலங்கள் உடைய செகண்ட் வெர்ஷனில் வந்து, ஐ மீன் செகண்ட் எபிசோட் ரன் பண்ணாங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று முடிஞ்சது, ஒரு சீசன் முடிஞ்சு செகண்ட் சீசன் வந்து, அந்த செகண்ட் சீசன் என்டையர் சீசனே பார்த்தீங்கன்னா நான் தான் கொரியோகிராஃபர் அதில். அதில் வந்து ஒரு ப்ளூ டீம் ரெட், அந்த 2 டீம் இருப்பாங்க அதில். அவங்களோட காம்படிஷன்லாம் ஸ்டேஜில் நடக்கும்,
இதெல்லாமே நடந்திருக்கும். சிவகார்த்திகேயன் சார் தான் வந்து அந்த காம்படிஷனை கம்பேர் பண்ணியிருப்பார். அவர் ஆக்சுவலாக அது வந்து சீரியலோடைய ஒரு ஷோ, அந்த ஷோவில் அவர் கம்பேரிங் பண்ணியிருப்பார். டிடியோட சேர்ந்து ப்ளூ டைகர்ஸ் உங்களுக்காக, டிடியெலாம் வந்து அதில் ஆடியிருப்பாங்க அத்தனை பேரும். சிவகார்த்திகேயன் சார்லாம் வந்து என்னை பார்த்தோன்னே எங்கிட்ட பேசியிருக்காங்க. பிரியா அட்லீஸ் சாருடைய அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் டான்ஸ் ஆடுறது, நீங்கள் அந்த இது விஜயகாந்த் சார் சாங்கில் ஆடும்போது நான் உங்களை மட்டும்தான் பார்த்துருப்பேன், விஜயகாந்த் சார் சாங் அந்த சாங் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க என்ன நீ இந்த சாங்கையே பார்க்குற அப்படின்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சாங்கில் நீங்கள் பண்ணுறது அப்படின்னு. இந்த மூக்குத்தி முதல்ல அந்த சாங்கில் ஆமாம், எனக்கு நான் பண்ண சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சாங் அந்த சாங். அதே மாதிரி மீனா மேடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த சாங் சரக்கு வச்சுருக்கேன் சாங் எடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, மாஸ்டர் இந்த பையனை இங்கேருந்து போக சொல்லுங்கள் மாஸ்டர், நான் இந்த பக்கம் பார்த்து எக்ஸ்பிரஷன் பண்ணுவா, இந்த பக்கம் பார்த்து எக்ஸ்பிரஷன் பண்ணுவா, எனக்கு இங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்தா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாம், ரெண்டு பேர்கிட்டயும் எனக்கு ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் வருது மாஸ்டர், இவரை வெளில போக சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு ஸ்பாட்லேயே நடந்த ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, யாரெல்லாம் என்னை பிடிக்கும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு க்ரோ ஆகி வந்துட்டாங்க. ஒரு முக்கியமாக ஒரு பர்சன் பற்றி நான் சொல்லி ஆகணும், விஜய் சேதுபதி சார். 2018 வந்து நான் அவரை மீட் பண்ணுறேன் நியூஇயர் டே அன்னைக்கு. நான் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தாம்பரமில் இருக்க ஜுவல்லரி ஷாப்புக்கு நான் போகிறேன். அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நான் வாங்கிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் வந்து உள்ளே வராரு. நான் அவர் வந்தோடனே நான் அவரை நோக்கி போனேன், அவர் என்ன நோக்கி வந்தார், வந்துட்டு சார் உங்களுக்கு படம்லாம் நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எங்கேயா போன நீ அப்படின்னு என்னை கேட்டார். சார் என்ன சார் அப்படின்னு, இல்லை நீங்கள் அந்த விஜய் சாங், ஆமாம் நான் தான் சார் அப்படின்னு, எங்கே போனீங்க, நான் படம் பண்ணுமாலாம் நினைப்பேன் உங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வரவே இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை சார் நான் வந்து இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்கேன் சார், நான் இந்த மாதிரி நான் அந்த சைடில் போயிட்டேன் கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் பண்ணதுனால அப்படி போயிட்டேன் சார் அப்படின்னு, சூப்பர் யானே சமலை அப்படின்னு பக்கத்தில் இருந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னார். செம்ம ஜம்பில் இது எப்படி தான் இருக்கணும், வெரி குட், ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ஸோ உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு, நான் தான் உன் கூட ஃபோட்டோ எடுக்கணும், நான் உன் ஃபேனியா, நான் நிற்கிறேன் அவன் பக்கத்துல சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியானு ஒரு ஃபோட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் த பிக்கஸ்ட்டு கிரெடிட்ஸு. நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒரு பூம், நான் முதல்லருந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு வாவ் ஃபேக்டர், ஒரு பூம் ஃபேக்டர், அது ஒரு வாட்டி வந்தால் போதும் அது நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே வரும். ஸோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி வந்து பல விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ எனக்குமே இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்திப்பாக அது இருந்தது. ஸோ அடுத்து உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதையும் என்னோடய சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா எனக்கு இது இன்டர்வியூ மாதிரி தெரியல, ஏதோ என்னுடைய என்னை திரும்ப அப்படி ட்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்து விட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து பேசுனது, ஐம் ஸோ ஹாப்பி. ஒரு 8 அப்புறம் அகெயின் மீட்டிங் எவ்ரிபடி. ஸோ நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் அவாட், தேங்க்யூ ஸோ மச். கெபாபிஸ்தான் இப்போ உங்கள் மெனுவில் மந்தி ரைஸ், பட்டர் நான், பரத்தா, கிரேவி வெரைட்டிஸ், சிசிலர் ப்ரௌனி, மொஜிட்டோனி, எக்கச்சக்க வெரைட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்கள்.